இந்தி பேசாத மாநிலங்களின் இன்றைக்கு இந்தியை கட்டாயமாக திணிக்கின்ற நடவடிக்கை, உயர்கல்வி நிறுவனங்களில் இந்தியை புகுத்துகின்ற நிலைமை, அதுபோன்று கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் இந்தியை முழுவதுமாக கட்டாயப்படுத்துகின்ற நிலைமை, இது அனைத்தும் பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களின் வாழ்வுரிமையை முற்றுமுதலுமாக பறிக்கின்ற ஒரு செயல். இந்திய ஒன்றியம் என்பது பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட பல்வேறு மொழிவழி மாநிலங்களின் பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம், தொன்மை, வாழ்வியல், வரலாறு இவற்றை அடங்கிய ஒன்று. ஆனால் இந்தி திணிப்பு என்பது இதையெல்லாம் அழித்தொழித்து ஒற்றை இந்தியா, ஒற்றை உணர்வு, ஒற்றை பண்பாடு, ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை தேர்வு, ஒற்றை மொழி, இந்தி மொழி என்கிற இந்த திணிப்பை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் வழிநின்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்மானத்தை இந்திய ஒன்றியத்திற்கு எதிராக ஏனைய மாநிலங்களின் மொழிவழி மாநில உரிமைகளை காக்கின்ற ஒரு அரணாக, இன்றைக்கு ஒரு முன்னெத்தி இயராக தமிழக சட்டமன்றத்தில் தமிழக அரசின் சார்பாக இந்த அரசினர் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த அரசினர் தீர்மானத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களின் சார்பாகவும் மனதார நான் வரவேற்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் திணிப்புக்கு குழுவின் பரிந்துரையை அறிவித்தோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒன்றிய தலைமை அமைச்சர் அவர்கள் மருத்துவ கல்வி பயிலகத்திற்கான பாடத்திட்டங்களை, நூல்களை இந்தியில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அப்படி அறிமுகப்படுத்துகின்ற போது அகில இந்திய ஒதுக்கீடில் இருக்கிற மருத்துவ கல்விக்கு இடங்கள் 5000க்கும் மேற்பட்ட இடங்களிலும், பல் மருத்துவ கல்வி மற்றும் உயர் மருத்துவ கல்லூரிகளிலே இந்திய முழுக்க இருக்கிற ஏனைய மொழிவழி மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அந்த இந்தியை படிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால், அதை அறிவிக்கின்ற இதே நேரத்தில் அகில இந்திய இடஒதுக்கீட்டில் இந்த மொழிவழி மாநில மக்களின் மாணவர்களின் உரிமையை நசுக்கின்ற, இந்தியை படிக்க தெரியாமல் மருத்துவக் கல்லூரியில் உழைய போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதை ஒன்றிய அரசில் கருத்தில் கொள்ளாமல் இன்றைக்கு அந்த பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த பாடத்திட்டத்துக்கு ஒன்றிய அரசு மாநில மொழிகளில் பாடத்திட்டத்தை உருவாக்கிவிட்டு கூட இதை செய்திருந்தால் கூட அனைத்து மாநில மக்களுக்கும் அதன் தாய்மொழியில் கல்வி பயில்கின்ற, மருத்துவக் கல்வி பயில்கின்ற உரிமையை தந்துவிட்டு இதை செய்திருந்தாலும் கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதை செய்யாமல் கட்டாயமாக இந்தியை புகுத்துவதற்கும் கட்டாயமாக இந்தியை நடைமுறைப்படுத்துவதற்கும் எல்லா விதத்திலும் இன்றைக்கு இந்தியாவில் இந்தி படிக்க தெரிந்தால், இந்தி பேச தெரிந்தால் மட்டுமே வாழ முடியும், இந்தியாவில் இருக்க முடியும் என்கிற ஒரு நிலையை ஒன்றிய தலைமை அமைச்சரோட தலைமையிலான இந்த குழு அறிவித்திருப்பது, இந்தியா பன்முக தன்மை கொண்ட ஒரு தேசம், பன்முக மக்கள் வாழ்கின்ற ஒரு நாடு, இந்தியாவின் இறையாண்மைக்கும் இந்தியாவின் ஒற்றுமைக்கும் ஊறு விளைக்கக்கூடிய ஒன்றிய உள்துறை அமைச்சரால் முன்மொழியப்பட்டிருக்கின்ற இந்த தீர்மானத்தை நம்முடைய தமிழக அரசும் தமிழக முதலமைச்சரும் இந்த சட்டப்பேரவையும் எதிர்த்திருப்பதை நான் வரவேற்கிறேன். 22 மொழிகளையும் மாநில மொழிகளை தேசிய மொழியாக அட்டவணை 8 கீழ் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் முன்மொழிந்திருக்கிற இந்த அரசினர் தீர்மானத்தை மனதார வரவேற்று